வணக்கம் இந்திய அளவில் கொரோனா வைரஸின் காரணமாக ஊரடங்கு உத்தரவு ஏற்கனவே விதிக்கப்பட்ட நான்கு கட்ட ஊரடங்கு உத்தரவில் நான்காம் கட்ட ஊரடங்கு உத்தரவு இன்று இரவு இன்று இரவுடன் நிறைவடையும் சூழ்நிலையில் நேற்று மத்திய அரசாங்கமானது ஒரு அறிவிப்பை வெளியிட்டது அதில் ஐந்தாம் கட்ட ஊரடங்கு உத்தரவு இன்றிலிருந்து ஜூன் முப்பதாம் தேதி வரை நீட்டிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல் அதில் சில தளர்வுகளையும் அறிவித்து அரசாணை வெளியிட்டிருந்தது இன்று தமிழக அரசாங்கமானது அதனை திருத்தி ஒரு அரசாணையை வெளியிட்டிருக்கிறது அதில் என்னென்ன நிறுவனங்கள் என்னென்ன செயல்படுவதற்கு அனுமதி அளித்திருக்கிறது என்பதை இந்த வீடியோ தொகுப்பில் முழுமையாக பார்ப்போம் தமிழகத்தில் பொது போக்குவரத்து தொடங்குவதற்கான அறிவிப்புகளை தமிழக அரசு வெளியிட்டிருக்கிறது அது என்னென்ன என்பதை முழுமையாக பார்ப்போம் நாளை முதல் என்னென்ன தளர்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது என்பதை பார்ப்போம் வாங்க தமிழகத்தில் கொரோனா வைரஸ் தொற்றை தடுக்கும் வகையில் ஜூன் முப்பதாம் தேதி நள்ளிரவு பன்னெண்டு மணி பன்னிரெண்டு மணி வரை ஏற்கனவே நடைமுறையில் உள்ள பல்வேறு கட்டுப்பாடுகளுடன் சில தளர்வுகளும் நீட்டிப்பு செய்யப்படுகிறது இது தொடர்பாக தமிழக அரசு அறிவிப்பாணை ஒன்றை வெளியிட்டிருக்கிறது ஏற்கனவே நடைமுறையில் உள்ள செயல்பாடுகளுக்கான தடைகள் மற்றும் மறு உத்தரவுகள் வரும் வரை தொடர்ந்து அமலில் இருக்கும் என்று மத் தமிழக அரசு வெளியிட்டிருக்கிறது தகவல் வெளியிட்டிருக்கிறது அதாவது எததுக்கு தடை என்பதை பார்ப்போம் வழிபாட்டுத் தலங்கள் மற்றும் பொதுமக்கள் சார்ந்த வழிபாடு மற்றும் அனைத்து மதம் சார்ந்த கூட்டங்கள் ஏற்கனவே உள்ளதை போன்று தடை தொடரும் என்றும் சுற்றுலா தலங்கள் அதாவது நீலகிரி மாவட்டம் கொடைக்கானல் ஏற்காடு இது போன்ற சுற்றுலா தலங்களுக்கு பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் சென்று வர தடை விதிப்பு தொடரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல் தங்கும் வசதியிடம் கூடிய ஹோட்டல்கள் ரெசார்ட்டுகள் பிற விருந்தோம்பல் சேவைகள் எனினும் மருத்துவத்துறை காவல்துறை அரசு அலுவலர்கள் மற்றும் உள்ளிட்ட வெளிமாநிலத்தவர் மற்றும் தனிமைப்படுத்தப்படும் பயணிகள் பயணிகளுக்கு மட்டும் இதில் விதிவிலக்கு அளிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது ஹோட்டல்கள் ரிசார்ட்டுகளுக்கு தடை தொடர்கிறது அதே நேரத்தில் காவல்துறை அதிகாரிகள் வெளி மாநிலத்திலிருந்து தனிமைப்படுத்தப்பட்டவர்கள் தங்குவதற்கான அந்த இதில் விழி விதிவிலக்கு அளிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுகிறது அதேபோல் வணிக வளாகங்கள் பள்ளிகள் கல்லூரிகள் பயிற்சி நிறுவனங்கள் ஏற்கனவே உள்ள தடைகள் தொடரும் என்றும் அதே நேரத்தில் இணையவழியில் இணையவழி இணையவழி கல்வியை தொடரலாம் என்றும் இதனை ஊக்கப்படுத்த வேண்டும் என்றும் அரசாணையில் தெரிவிக்க பட்டுள்ளது மத்திய உள்துறை அமைச்சகத்தால் அனுமதிக்கப்பட்ட பணிகளை தவிர சர்வதேச விமான போக்குவரத்துக்கான தடை நீ தொடர்ந்து நீடிக்கும் என்றும் மெட்ரோ ரயில் மின்சார ரயில் சேவைகள் தொடர்ந்து தடை தொடரும் என்றும் தெரிவிக்க பட்டுள்ளது திரையரங்குகளை பொறுத்தவரை திரையரங்குகள் உடற்பயிற்சி கூடங்கள் நீச்சல் குளங்கள் கேளிக்கை கூடங்கள் அதேபோல் மதுக்கூடங்கள் ஆகியவற்றிற்கான தடை தொடர்ந்து அமலில் இருக்கும் என்றும் அதேபோல் கூட்டரங்கங்கள் பொதுக்கூட்டங்கள் கடற்கரை சுற்றுலாத்தலங்கள் உயிரியல் பூங்காக்கள் அருங்காட்சியகங்கள் போன்றவற்றிற்கான மக்கள் சென்று வருவதற்கான தடைகள் அனைத்தும் அதேபோல் பொதுமக்கள் சென்று வரக்கூடிய அனைத்து பொது இடங்களுக்கும் சென்று வருவதற்கான தடைகள் தொடர்ந்து அமலில் இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே போல் பாத்தீங்க அப்படின்னா மற்ற மாநிலங்களுக்கான இடையான அதாவது உள் மாநிலத்தில் இல்ல மாநிலம் விட்டு மாநிலம் செல்வதற்கான பேருந்து போக்குவரத்து அதற்கான தடை ஏற்கனவே அமலில் இருக்கிறது அந்த தடை தொடர்ந்து நீடிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இறுதி ஊர்வலங்கள் மற்றும் திருமண நிகழ்ச்சிகளுக்கான கட்டுப்பாடு அதாவது ஏற்கனவே வந்து இறுதி ஊர்வலங்களில் இருபது பேர் மட்டுமே பங்கேற்க வேண்டும் என்றும் அதேபோல் திருமண நிகழ்ச்சியில் ஐம்பது பேருக்கு மேல் பங்கேற்க கூடாது என்றும் ஒரு நடைமுறையில் இருக்கிறது அந்த தடை தொடர்ந்து நீடிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பொது போக்குவரத்தை பொறுத்தவரை தமிழக அரசு புதிய அறிவிப்பை ஒன்றை வெளியிட்டிருக்கிறது அதாவது மாநிலத்தில் பொது போக்குவரத்தை ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபது முதல் நடைமுறைப்படுத்துவதன் பொருட்டு எட்டு மண்டலங்களாக பிரித்து அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது தமிழக அரசாங்கம் அதாவது எட்டு மண்டலங்களாக தமிழகத்தில் உள்ள மாவட்டங்களை பிரித்திருக்கிறது அதில் முதலாவது மண்டலமாக கோயம்புத்தூர் நீலகிரி ஈரோடு திருப்பூர் மற்றும் கரூர் சேலம் நாமக்கல் ஆகியவற்றை பிரித்திருக்கிறார்கள் இரண்டாவது மண்டலத்தில் தருமபுரி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மற்றும் கிருஷ்ணகிரி ஆகியவை அடங்கியுள்ளன மூன்றாவது மண்டலத்தை பொறுத்தவரை விழுப்புரம் திருவண்ணாமலை கடலூர் மற்றும் கள்ளக்குறிச்சி ஆகியவை மூன்றாவது மண்டலத்தில் வருகின்றன நான்காவது மண்டலத்தில் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் திருச்சிராப்பள்ளி அரியலூர் பெரம்பலூர் மற்றும் புதுக்கோட்டை போன்ற மாவட்டங்கள் இடம்பெற்றிருக்கின்றன ஐந்தாவது மண்டலத்தில் திண்டுக்கல் மதுரை தேனி விருதுநகர் சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்கள் இடம்பெறுகின்றன ஆறாவது மாவட்டத்தில் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மற்றும் தென்காசி ஆகிய மாவட்டங்களும் ஏழாவது மாவட்டத்தில் காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்கள் இடம்பெற்றிருக்கின்றன எட்டாவது மண்டலமாக சென்னை உட்பட்ட செ பகுதிகள் அனைத்தும் அடங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த எட்டு மண்டலங்களையும் பிரித்து ஒரு மண்டல சேவையாக பேருந்து பொது போக்குவரத்தை தொடங்குவதற்காக அறிவிப்பு வெளியிட வெளியிடப்பட்டுள்ளது இந்த மண்டலங்களில் ஏழாவது மற்றும் எட்டாவது மண்டலங்கள் அதாவது காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு சென்னை போன்ற மாவட்ட சென்னை மண்டலங்களுக்கு பொது போக்குவரத்து தடை ஏற்கனவே உள்ளதை போல் தொடரும் என்றும் பிற மண்டலங்களில் அதாவது இந்த இரண்டு மண்டலங்களை தவிர ஆறு ஏழு இரண்டு மண்டலங்களைத் தவிர மற்ற மண்டலங்களில் ஐம்பது சதவிகித பேருந்துகள் மட்டும் இயக்கப்படும் என்றும் தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது அதேபோல் மண்டலம் ஏழில் உள்ள காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு மாவட்டங்கள் மற்றும் எட்டில் உள்ள சென்னை காவல்நிலைக்கு உட்பட்ட பகுதிகள் தவிர்த்து அனைத்து மண்டலங்களுக்குள் ஐம்பது சதவீத பேருந்துகள் மட்டும் இயக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மண்டலம் ஏழு மற்றும் எட்டுக்கு உட்பட்ட பொது போக்குவரத்து பகுதிக்கான ஏற்கனவே உள்ள தடை தொடரும் அதாவது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் இந்த பகுதிகளில் ஏற்கனவே பொது போக்குவரத்துக்கு தடை விதி தடை தொடர்கிறது அந்த தடை தற்போதும் நீடிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அங்கீகரிக்கப்பட்ட தடங்களில் தனியார் பேருந்துகள் இயக்க அனுமதிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தனியார் பேருந்துகளுக்கும் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது அதேபோல் பேருந்துகளில் உள்ள மொத்த இருக்கையில் அறுபது சதவீதம் விழுக்காடு இருக்கைகள் மட்டுமே பயணிகள் அமைந் அம அமர்ந்து செல்ல அந் பயணிகள் அனுமதிக்கப்பட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒரு பேருந்தில் இருக்க இருக்கைகளில் அறுபது சதவீதம் இருக்கைகள் மட்டும்தான் இருக்கணும் மீதி பே இருக்கைகள் காலியாக வைத்திருக்க வேண்டும் என்றும் மண்டலத்திற்குள் பயணிக்கும் பயணிகள் இ பாஸ் தேவையில்லை என்ற அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது அதாவது ஒரு மண்டலத்துக்குள்ளே போயிட்டு வர்றதுக்கு இ பாஸ் தேவையில்லை அப்படிங்கிறத தமிழக அரசு தெளிவாக சொல்லியிருக்காங்க அனுமதிக்கப்பட்ட இனங்களுக்கு தவிர இடங்களுக்கு தவிர மற்ற மண்டலங்களுக்கு இடையே மாநிலங்களுக்கு இடையேமான பேருந்து போக்குவரத்து சேவைக்கான தடை தொடர்வதாகவும் அனைத்து வகையான வாகனங்களுக்கும் மேற்கண்ட அட்டவணையில் உள்ள மண்டலத்திற்குள் இயங்க அனுமதிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் மா மொதல் வந்து பாஸ் கட்டாயம் இருந்துச்சு இப்போ வந்து பாஸ் கட்டாயம் தேவையில்லை அப்படிங்கிற அறிவிப்பு தமிழக அரசாங்கம் சொல்லியிருக்காங்க வெளில வெளி மாநிலங்களுக்கு சென்று வரவும் வெளி மாநிலங்களிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வரவும் மண்டலங்களுக்கு இடையான இ பாஸ் தொடர்ந்து நடைமுறையில் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது வெளி மாநிலத்து மாநிலம் விட்டு மாநிலம் போனீங்க அப்படின்னா கட்டாயம் அதாவது மாநிலம் விட்டு மாநிலம் சென்று சென்றுவதற்கு கட்டாயம் பாஸ் பெற வேண்டும் என்றும் உள் மாவட்டங்களில் சென்றுவதற்கு பாஸ் வாங்க தேவையில்லை என்றும் தமிழக அரசு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது அதே போல் பொது போக்குவரத்தை வரையில் அறுபது சதவீத பயணிகளுடன் பொது போக்குவரத்து பேருந்துகள் வந்து பேருந்துகளில் வந்து நூறு இருக்க நூறு சதவீத இருக்கைகளில் அறுபது சதவீத இருக்கைகளை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்றும் ஐம்பது சதவீத பேருந்துகள் இயங்கும் என்றும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது அதே போல் பார்த்திங்க அப்படின்னா தொழிற்சாலை நிறுவனங்களில் பார்த்தீங்கன்னா சென்னை மற்றும் காஞ்சிபுரம் அந்த தடை செய்யப்பட்ட மண்டலங்களாக இருக்கக்கூடிய பகுதிகளில் ஐம்பது சதவீத ஊழியர்களுடன் செயல்படுவதற்கு அனுமதி வழங்கப்படுவதாகவும் வீட்டிலிருந்து செயல்படுவதும் ஊழியர்களுக்கு நிறுவனங்கள் அனுமதி அளிக்க வேண்டும் என்றும் இதனை தொடர்ந்து ஊக்குவிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேபோல் பார்த்தீங்க அப்படின்னா பிற மாவட்டங்களில் பிற மாவட்ட புதிதாக பிரிக்கப்பட்ட மண்டலங்களில் நூறு சதவீத பயணிகளுடன் தொழிற்சாலைகள் மற்றும் நிறுவனங்கள் வணிக நிறுவனங்கள் செயல்படுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது பிற மாவட்ட பகுதிகளில் போக்குவரத்தை பொறுத்தவரை ஐம்பது சதவீத பணியாளர் ஐம்பது சதவீத பேருந்துகள் இயக்கப்படும் என்றும் அறுபது சதவீத அதே போல் தனியார் பேருந்துகள் மற்றும் கவர்மெண்ட் பேருந்துகள் ரெண்டுலேயுமே வந்து அறுவு செய்த இருக்கைகளுடன் செயல் பேருந்துகள் அனுமதிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே போல் பெரிய பெரிய கடைகள் வணிக வளாகங்கள் போன்ற கடைகள் வணிக வளாகங்கள் மால்கள் மால்களுக்கு அனுமதி கிடையாது வணிக வளாகங்கள் மற்றும் டெக்ஸ்டைல்ஸ் போன்ற நிறுவனங்கள் செயல்படுவதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது நகை கடைகள் போன்ற நிறுவனங்கள் ஆனால் ஏசி இல்லாமல் செயல்படணும் அப்படின்னு தெரிய தெரிவிக்கப்பட்டுள்ளது இது ஏற்கனவே இந்த நடைமுறையில் உள்ள தளர்வுகளில் இருக்கிறது இந்த தடை தற்போதும் நீட்டிக்கப்படுகிறது அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா டீ கடைகளில் வருகின்ற அதாவது ஜூ ஜூன் எட்டாம் தேதிக்கு பிறகு மத்திய அரசு அறிவிக்கப்பட்ட தளர்வுகளில் ஜூன் எட்டாம் தேதிக்கு பிறகு கடைகளில் அமர்ந்து சாப்பிடுவதற்கு கடைகளில் உள்ள இருக்கைகளில் ஐம்பது சதவீத இருக்கைகளை பயன்படுத்தி கொள்ளலாம் என்றும் அதற்கு மேல் அனுமதிக்கக்கூடாது என்றும் மீறுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தமிழக அரசு தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தளர்வானது பிற மாவட்டங்களிலும் தொடர்வதாக அறிவிக்கப்பட்டுள்ளது டீ கடைகளில் ஏற்கனவே பார்சலுக்கு மட்டும்தான் அனுமதி வழங்கப்பட்டு வருகிறது தற்போது எட்டாம் தேதிக்கு பிறகு அமர்ந்து டீ வருந்துவதற்கும் உணவு உண்ணுவதற்கும் தடை தளர்வுகள் தொடர்வ தொடர்வதாக தமிழக அரசு தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே போல் கடைகள் போன்ற நிறுவனங்கள் செயல்படுவதற்கு காலை பத்து மணி முதல் இரவு எட்டு மணி வரை அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது கல்வி பள்ளி கல்லூரிகளை பொறுத்தவரை ஜூலை மத்திய அரசு அறிவித்ததை போன்று ஜூலை ஜூன் முப்பதாம் தேதிக்கு பிறகு ஆலோசனை செய்து முடிவெடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே நேரத்தில் இந்த கோச்சிங் நிறுவனங்கள் தனியார் கல்வி நிறுவனங்கள் போன்றவை ஆன்லைன் வகுப்பு அதாவது இணையவழி கல்வியை ஊக்கப்படுத்தலாம் என்றும் இதனை நடைமுறை தொடர்ந்து செயல்படுத்தலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது பார்த்த இந்த முழு விவரங்கள் தமிழக அரசானது இன்று காலை வெளியிட்ட அரசாணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது போன்ற முக்கிய நிகழ்வுகளை முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது நண்பன் கிரியேஷன் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்